Welcome to News Mix TV. தற்போது நாம் அனைவரும் காண வருப்பது நெற்றியில் ஒரு ரூபாய் நாணயம் அளவிற்கு குங்கும போட்டு வாய் நிறைய வெற்றிலை சாறு நீட்டி முழக்கும் முகபாவனை உருட்டும் விழிகள் என தனக்கே உரிய முத்திரைகளோடு தமிழ் சினிமாவின் பழைய திரைப்படங்கள் முதல் சமீபகால திரைப்படங்கள் வரை நம் கண்முன்னே வந்து நிழலாடி செல்லும் பழம்பெரும் நடிகையும் பாடகியுமான அம்மா சண்முக சுந்தரி அவர்களை பற்றித்தான். கேட்ட பாடலை கேட்ட மாத்திரத்திலேயே பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவராக சிறு வயதிலேயே விளங்கியவராக இருந்த சண்முக சுந்தரி குடும்ப வறுமை சூழலின் காரணமாக தனது 5 வயதிலேயே நாடக குழுவில் இணைந்தார். நாடகத் துறையில் பட்டை தீட்டப்பட்ட இவர் இதன் பின்னர் தமிழக சினிமாவின் ஆன்மீக திரைப்படங்களின் தந்தை என போற்றப்பட்டவரான ஏ பி நாகராஜனின் பாலமுருகன் பாய்ஸ் நாடக கம்பெனியில் இணைந்து ஜொலிக்கும் வைரமானார். இதையடுத்து சினிமா துறை தமிழகத்தில் பெரும் வளர்ச்சி கண்ட வேளையில் நாடகத் துறையிலிருந்து திரைப்பட துறைக்கு இடம்பெயர்ந்தார். 5 வயதில் நடிக்க துவங்கிய இவருடைய கலைப்பயணம் தன்னுடைய இறுதிக்காலம் வரையில் நீண்டு கொண்டுதான் இருந்தன. 45 வருடங்களுக்கு மேல் திரைத்துறையில் மின்னிக் கொண்டிருந்த அம்மா சண்முக சுந்தரி அவர்கள் இதுவரையில் 750க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தன் நடிப்பின் முத்திரையை பதித்துள்ளார். அது மட்டுமின்றி சிறந்த பின்னணி குரல் கலைஞராக விளங்கிய இவர் ஏராளமான திரைப்படங்களுக்கு டப்பிங் கொடுத்துள்ளார். இதனிடையே மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பேரன்பை பெற்ற சண்முக சுந்தரிக்கு அவருடைய அனைத்து படங்களிலும் நடிக்க நிரந்தர வாய்ப்பும் கிட்டியது. இதன் அடிப்படையில் எம்ஜிஆரின் கண்ணன் என் காதலன், என் அண்ணன், இதயக்கனி, அடிமை பெண், ஊருக்கு உழைப்பவன், நவரத்தினம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்துள்ளதுடன் நீரும் நெருப்பும் திரைப்படத்தில் எம்ஜிஆரின் வளர்ப்பு தாயாகவும் சண்முக சுந்தரி நடித்துள்ளார். இது மட்டுமின்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் லக்ஷ்மி கல்யாணம், தில்லானா மோகனம்பாள், வடிவுக்கு வளைகாப்பு உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற திரைப்படங்களிலும், காதல் மன்னன் ஜெமினி கணேசனுடன் மாலதி என்ற திரைப்படத்திலும் நடித்துள்ளார். கணவன், மாடி வீட்டு மாப்பிள்ளை, டாக்டர் அம்மா, கண்மலர், தேனும் பாலும், அகத்தியர், அன்னை அபிராமி, ஸ்ரீ கிருஷ்ணலீலா, காசி யாத்திரை, விஜயபுரி வீரன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களிலும் சண்முக சுந்தரி அவர்கள் நடித்துள்ளார். இவ்வாறு பழம்பெரும் திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகையாக அறியப்பட்ட சண்முக சுந்தரி பின் நாட்களில், அதாவது 1990 காலகட்டங்களில் வெளியான பல்வேறு திரைப்படங்களில் தனது அபார நகைச்சுவை நடிப்பால் உளிர்ந்தார். நடிகர் மற்றும் இயக்குனர் பாண்டியராஜனின் முழு நீல நகைச்சுவை திரைப்படமான நெத்தியடியில் அவருக்கு பாட்டியாகவும் ஜனகராஜின் அம்மாவாகவும் தோன்றி சண்முக சுந்தரி செய்யும் அலப்பறைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இப்படத்தை பார்ப்பவரின் வயிற்றை சற்று பதம் பார்த்துவிடும் என்றே கூறலாம். அந்த அளவுக்கு யதார்த்தமான நகைச்சுவையில் புழந்து கட்டியிருப்பார் சண்முக சுந்தரி. இதன் பின்பு குடும்ப கதைகளின் இயக்குனர் வி சேகர் அவர்களின் அனைத்து படங்களிலும் அம்மா சண்முக சுந்தரிக்கென்று நிச்சயம் ஒரு ரோல் இருக்கும். இதன் அடிப்படையில் வி சேகரின் நான் புடிச்ச மாப்பிள்ளை, வரவு எட்டனா செலவு பத்தனா, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், நான் பெத்த மகனே, காலம் மாறி போச்சு, பொங்கலோ பொங்கல் உள்ளிட்ட ஜனரஞ்சகமான பல வெற்றி திரைப்படங்களில் தன்னுடைய அற்புத நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இருப்பார் சண்முக சுந்தரி. இதிலும் குறிப்பாக நடிகர் கவுண்டமணியின் மாமியாராக அபிராமி என்ற படத்தில் இவர் செய்யும் அலம்பல்களை இன்று நினைத்தால் கூட நகைச்சுவையின் உச்சத்தால் கண்களில் கண்ணீர் வராமல் இருக்காது. அந்த அளவுக்கு மருமகனை வசைபாடும் நகைச்சுவை மாமியாராகவே நடித்திருப்பார். அம்மா சண்முக சுந்தரியை ஒரு குணச்சித்திரம் மற்றும் நகைச்சுவை நடிகையாக பார்த்த பலருக்கும் அவர் ஒரு சிறந்த பாடகி என்பதை அறிய வாய்ப்பில்லைதான். நான் புடிச்ச மாப்பிள்ளை திரைப்படத்தில் கவுண்டமணியின் மாமியாராக பலவந்து சபரிமலையில் வண்ண சந்திரோதயம், தர்ம சாஸ்தாவின் சன்னதியில் அபிஷேகம் என்ற ஆன்மீக பாடலை வெகு அசால்ட்டாக பாடி அப்பாடலுக்கே மெருகேற்றி கலக்கி இருப்பார் சண்முக சுந்தரி. இதைப் போலவே நடிகர் திலகத்தின் காவல் தெய்வம் என்ற திரைப்படத்தில் ஐயன் என்போம் அப்பன் என்போம் என்ற பாடலை குலதெய்வம் ராஜகோபால் உள்ளிட்ட வில்லுப்பாட்டு குழுவுடன் இணைந்து அற்புதமாகவும் பாடியிருப்பார். இவ்வாறு சினிமா காட்சிகளில் பாடிக்கொண்டே நடித்த சண்முக சுந்தரியின் குரல் வளமையை கண்ட இசைஞானி இளையராஜா அவர்கள் அவர் பாடுவதற்கு வாய்ப்புகள் பல வழங்கினார். 1994
முரளி ரஞ்சிதா நடிப்பில் வெளியான அதர்மம் திரைப்படத்தில் 100 வயசு வாழ வேணும் என் மகராசா என்ற பாடலை சண்முக சுந்தரியும் இளையராஜாவும் பாடி உள்ளனர். இப்படத்திலேயே சித்ராவுடன் இணைந்து பம்புக்கார பாட்டி ஆடுது உன் தண்டட்டி என்ற பாடலையும் சண்முக சுந்தரி பாடியிருக்கிறார். இது மட்டுமின்றி நடிகர் கார்த்திக் நடித்த சீமான் என்ற படத்திலும் வெங்கட் ராமனுடன் இணைந்து என்னமோ நடந்திருக்கு என்னாங்கடி அதிசயம் என்ற பாடலையும் பாடியிருக்கிறார். இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரின் பரம்பரை திரைப்படத்தில் பரம்பரை நல்ல பரம்பரை என்ற டைட்டில் பாடலை கோபால் சர்மாவுடன் இணைந்தும் நடிகர் கமல்ஹாசன் நடித்த மகாநதி திரைப்படத்தில் இடம்பெற்ற பேய்களை நம்பாதை பிஞ்சிலை வெம்பாதை என்ற பாடலை கமல்ஹாசனுடன் இணைந்து நடிகை எஸ் என் பார்வதிக்காகவும் பாடியுள்ளார். அது மட்டுமின்றி நடிகர் பார்த்திபனின் புள்ளக்குட்டிக்காரன் திரைப்படத்தில் தேவா இசையில் சுரேஷ் பீட்டருடன் இணைந்து புள்ளக்குட்டிக்காரனே போஜ மகராஜனே என்ற ராப் இசை பாடலையும் பாடி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் அம்மா சண்முக சுந்தரி அவர்கள். இதன் பின்னர் நடிகர் முரளி நடித்த கண்டக்டர் மாப்பிள்ளை படத்தில் சீயல் மகராஜனுடன் இணைந்து காடு நல்ல கரும்பு காடு என்ற கிராமிய கீதத்தை பாடியுள்ளார். இதைப் போலவே மணிவண்ணன் இயக்கத்தில் சத்யராஜ் நடித்த ஆண்டான் அடிமை திரைப்படத்தில் இடம்பெற்ற நம்மவா தப்பு பண்ணினா என்ற பாடலை மது பாலகிருஷ்ணனுடன் இணைந்தும் இயக்குனர் பாலாவின் பிதாமகன் திரைப்படத்தில் இசைஞானி இசையில் வெளியான கொடியேத்தி வைப்போம் என்ற பாடலை பவதாரணி ஹரிஷ் ராகவேந்தர் மற்றும் பெரிய கருப்பு தேவருடன் இணைந்து சண்முக சுந்தரி அவர்கள் பாடியுள்ளார். இவ்வாறு ஆச்சரியமூட்டும் அளவுக்கு நடிப்பையும் பாடல்களையும் பாடிய அம்மா சண்முக சுந்தரி சிறந்த அங்கீகாரத்தை பெறாமல் போனது வருத்தத்திற்குரிய நிகழ்வாகும். இதன் பின்னர் நகைச்சுவை புயல் வடிவேலுவுடன் இணைந்து கால மாறி போச்சு பொங்கலோ பொங்கல் உள்ளிட்ட திரைப்படங்களில் அம்மாவாக தோன்றி நகைச்சுவை கதாபாத்திரத்தில் கலக்கி இருப்பார் சண்முக சுந்தரி அவர்கள். அதிலும் காலம் மாறிப்போச்சு என்ற திரைப்படத்தில் கோவை சரளாவை அடிப்பதாக கூறி தன்னுடைய தாய் சண்முக சுந்தரியிடம் கதவை மூடச் சொல்லி வீராவசனம் பேசும் காட்சியிலும் மனைவியிடம் கடுமையாக அடிவாங்கிய பின்னர் தப்பித்தால் போதும் என்ற நிலையில் வெளியே வந்து கதவை மூடிய தன்னுடைய அம்மாவிடம் வடிவேலு சண்டை போட்டு அழுது புலம்பும் காட்சியை இன்றளவும் மறக்க இயலாது. இதற்கெல்லாம் ஹைலைட்டாக மிடில் கிளாஸ் மாதவன் என்ற படத்தில் எண்ணத்தே கண்ணையாவின் மனைவியாகவும் தன்னுடைய தாயாகவும் நடித்த சண்முக சுந்தரியிடம் காலையில் வேலைக்கு வடிவேலு கிளம்பு முன் பக்தி பழமாக தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஆரத்து எடுத்து வழிபடும் காட்சியாகட்டும், அதன் பின்னர் இரவு வேளையில் குடித்துவிட்டு வந்து களேபரம் செய்யும் காட்சியாகட்டும் நகைச்சுவையின் உச்சத்தை அனைவரும் தொட்டிருப்பர். காலையில் தானேடா மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு சொன்ன என அம்மா சண்முக சுந்தரி கேட்க, அதற்கு குடித்து விட்டு பேசும் வடிவேலுவோ அது வேறவாய் இது நாரவாய் என்று பேசும் பஞ்ச் டயலாக் இன்றும் உலகம் மட்டுமின்றி இணையத்திலும் மிக பிரபலமாகும். இவ்வாறு நடிப்பிலும் பாடலிலும் ஓர் சகாப்தத்தை கண்ட அம்மா சண்முக சுந்தரி அவர்களுக்கு டி கே கலா, நீலா, மாலா, மீனா, செல்வி என மொத்தம் 5 மகள்கள் உள்ளனர். இதில் டி கே கலா என்பவர் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற வார்த்தை கிணங்க பல திரைப்படங்களில் பின்னணி பாடியும் நடித்தும் உள்ளார். குறிப்பாக அகத்தியர் திரைப்படத்தில் இடம்பெற்ற தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற பாடலை பாட ஆரம்பித்தவர் இன்றளவிலும் பல அற்புத பாடல்களை பாடிக்கொண்டே வருகிறார். பல திரைப்படங்களில் தன் முத்திரை பதித்ததோடு மட்டுமில்லாமல் புகழ்பெற்ற தொலைக்காட்சி தொடரான மெட்டி ஒலியில் ஹவுஸ் ஓனர் காமாட்சி பாட்டியாகவும் கோலங்கள் மற்றும் அகல்யா நெடுந்தொடர்களிலும் நடித்து மக்களின் பேரபிமானத்தை பெற்றுள்ளார் அம்மா சண்முக சுந்தரி. நாடகம் மற்றும் திரைத்துறையில் ஆற்றிய கலை சேவைக்காக தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் சண்முக சுந்தரி பெற்றுள்ளார். இப்பேற்பட்ட பெரும் சிறப்புமிக்க அம்மா சண்முக சுந்தரி அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிறிது காலம் வாழ்ந்த நிலையில் தனது 75வது வயதில் காலமானார். இவ்வாறு குணச்சித்திரம், நகைச்சுவை என நடிப்பில் பெரும் சிறப்பு பெற்று மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த அம்மா சண்முக சுந்தரி அவர்கள் மறைந்தாலும் அவர் நடித்த திரைப்படங்கள் வாயிலாகவும் பாடல்களின் மூலமாகவும் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது.
இதுபோன்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யத்திற்கு. நன்றி.